வணக்கம் நண்பர்களே, பொண்ணை பெத்தெடுத்தது ரத்த காட்டேரியா இருந்தாலும் அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறத பத்தியும், ஒரு வயசுக்கு அப்புறம் அவளோட சுதந்திர எண்ணம் ஆபத்துல முடியக்கூடாதுன்றதுக்காக வெளி உலகத்தை வெறுப்பாவே காட்டணும்னு செய்யற கோமாளித்தனமும், அதால ஏற்படுற விளைவுகளை பத்தியும், இவளுக்காகவே மனிதர்கள் கண்ணுல படாம நடத்திட்டு வர மான்ஸ்டர்களுக்கான 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பையன் நுழைஞ்சு என்ன பண்ண போறான், இவனுக்கும் அந்த வேம்பையர் பொண்ணுக்கும் ஏற்பட்ட காதல கவுண்ட் டிராகுலா ஏத்துக்கிறாரான்றத பத்தி, 2012 அற்புதமான அனிமேஷன் படமா கெண்டி டார்டகோவ்ஸ்கியோட இயக்கத்துல வெளிவந்த ஹோட்டல் டிரான்சில்வேனியா படத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. 1895 வருஷம் பொண்டாட்டியை இழந்த கவுண்ட் டிராகுலா தன்னோட குட்டி பாப்பாவை பாசமா வளர்த்தாலும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. அவளோட டைப்பரை மாய சக்திகளை பயன்படுத்தி மாத்தி விட்டும் அவளுக்கு வெள்ளாட்டு காட்டியும் வளர்த்துட்டு வந்தவர் ஜாம்பி இன்ஜினியரை கூப்பிட்டு அமானுஷ்ய ஜீவராசிகள் தங்க 5 ஸ்டார் ஹோட்டலை வடிவமைக்க சொல்றாரு. அந்த குட்டி பாப்பா நடக்கிற அளவுக்கு வளர்ந்ததும் வெளியே போக முயற்சி பண்றப்போ அவளை தடுத்து நிறுத்துறாரு டிராகுலா டாடி. வெளியே போனா மனிதர்கள் நம்மள கொளுத்திடுவாங்க, உன்கிட்ட இருக்க லாலிபப்பை புடுங்கி தின்னுடுவாங்க, அதனால எப்பவும் நீ அப்பா கூடவே இருப்பியான்னு சொல்லி வவ்வாலா மாற கத்து கொடுத்து என்னோட செல்ல சூனிய பொம்மையே நல்லா பறனு உற்சாகப்படுத்தி கூட சேர்ந்து பறக்கிறாரு. அப்போ உள்ள வந்த பேய் இன்ஜினியர் 400 ஏக்கர் பரப்பளவுல அதிபயங்கர ஆத்மாக்களை உலவ விட்டு மனிதர்களே நுழைய முடியாத அளவுக்கு ஜாம்பிஸ கொத்தனாரா வேலை வாங்கி இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டி முடிச்சிருக்கோம்னு காட்ட, அவரோட இறந்து போன மனைவி கண்ட கனவான அமானுஷ்யங்களின் 5 ஸ்டார் ஹோட்டலை மாபெரும் கோட்டையா கட்டி சிறப்பா வழி நடத்திட்டு வர்றாரு கவுண்ட் டிராகுலா. இப்ப நிகழ்காலத்துல அந்த ஹோட்டலுக்கு பிக் ஃபுட்ல இருந்து கட்டுக்கதைகளா சொல்லப்படுற கணக்கற்ற பேய் பிடாரிகளும் காட்டேரிகளும் வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா 40 ஓநாய்க்குட்டிகளோட வந்து இறங்குது வேர்வுல்ஃபான வெயின். அவங்கள சிறப்பா கவனிக்கிறாரு கவுண்ட். இந்த பிரம்மாண்டமான ஹோட்டல்ல அமக்கலம் பண்ணி அசிங்கம் பண்ற எல்லாத்தையும் கிளீன் பண்ண மந்திர தொடப்பத்தால பறந்து வரும் சூனியக்காரிங்கெல்லாம் ஆயா வேலைய அற்புதமா பாக்குறாங்க. அடுத்து ஃபயருக்கு பயந்து ஃபிளைட்ல பார்சல்ல பார்ட்டு பார்ட்டா வந்து இறங்கின பிராங்கன்ஸ்டைனையும் இன்விசிபிள் மேனையும் அன்போட வரவேற்கிறாரு கவுண்ட். அடுத்ததா மணல கிளப்பிட்டு வந்த மம்மி பிராங்கன்ஸ்டைன் தலைய வாங்கி வாய பொழந்து கத்துறதுல யாரு கெட்டிக்காரருன்னு பாக்குறாரு. அப்போ தனியா வந்த பிராங்கோட கால்கள் தட்டு தடுமாறி மணல் மம்மி பின்னாடி வந்து நின்னு வேணும்னே நார குசுவ விடுறாரு. அது மம்மி தான் விட்டாருன்னு நினைச்சு ஏண்டா உடம்பு ஃபுல்லா பேண்டேஜ சுத்தி அடக்கி வச்ச 6 மாச குசுவ நடுஹால்லியா வெளியேத்துவேன்னு திட்டிட்டு சூனியக்காரிங்க மூலமா அந்த குசுவ எரிபொருளா யூஸ் பண்றாரு கவுண்ட். இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒண்ணு கூட காரணம் கவுண்டோட பொண்ணு மேவிஸ்க்கு 118வது பிறந்த நாள சிறப்பா கொண்டாடதான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ப்ரொஜெக்டர்ல இத்தனை வருஷமா மனிதர்கள் வெளி உலகத்துல ஜட்டி போடுறதுல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த மோசமான ஜந்துக்கள் கிட்ட இருந்து இது நாள் வரைக்கும் என் பொண்ணை பாதுகாத்து சாதனை பண்ணிட்டேன், இனியும் அதை சிறப்பா செய்யணும், முதல்ல என் குட்டி பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு கவுண்ட் கிளம்ப, யோ அவ வளர்ந்துட்டாப்பான்னு மணல் மம்மி சொன்னதும் என்னைக்கும் அவ என் குழந்தை தாண்டான்னு அரக்க முகத்தை காட்டி அமைதியா போறாரு கவுண்ட். அதே சமயம் அப்பா கிட்ட 118வது பிறந்த நாள் அப்போ வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க பார்க்க போகணும்ன்றத பத்தி எப்படி கேக்குறதுன்னு மேவ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உள்ள வந்த டாடி டிராகுலா கிட்ட வெளி உலகத்துல இருக்க மனிதர்களை நான் சந்திச்சே ஆகணும்னு பக்கம் பக்கமா டைலாக் பேசிட்டு இருக்க, அதை கேட்டு எந்த தடையும் சொல்லாம தாராளமா போயிட்டு வாமான்னு சர்வசாதாரணமா சொல்றாரு கவுண்ட். என்னப்பா சொல்றீங்கன்னு ஆச்சரியப்பட்டு உடனே அரக்க பறக்க பேக் பண்ண எல்லாத்தையும் எடுத்துட்டு கவுண்ட் முதல் முறையா அவங்க அம்மாவை சந்திச்ச ஹவாய்க்கு கிளம்புறா. அவகிட்ட உன்ன பார்க்க தானம்மா எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னு கவுண்ட் சொன்னதும் என்னோட வயசு பசங்களை சந்திக்க தேவையில்லையான்னு சொல்லி கியூட்டா வெம்பி அழ ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு நீ தொலை தூரத்துக்கு போ தேவையில்ல, பக்கத்து கிராமத்துல தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அரை மணி நேரத்துல அங்க போயிட்டு வந்துடு சரியா, பார்ட்டிக்கு அப்புறம் பல்வேறு நாடுகளுக்கு போலாம்னு சொல்றாரு கவுண்ட். அதனால பைய உள்ள வச்சுட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறா மேவ். அங்க வந்த பிராங்கோட மனைவி யூனிஸ் அரக்கத்தனமான மனிதர்கள் பகுதிக்கு அன்பான பொண்ணை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற, உனக்கு அறிவே இல்லையான்னு கவுண்ட கழுவி ஊத்துறாங்க. ஆனா இன்விசிபிள் உண்மையான மனிதர்கள் மேல வெறுப்பை உண்டாக்க பூண்டு பிரெட் மற்றும் தீப்பந்தத்தால தாக்க வரப்போ ஜாம்பிகள் எல்லாமே அதுங்களையே கொளுத்திக்குதுங்க.
அதை பார்த்து 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு நடிகிறாங்களேன்னு ஃபீல் பண்றாரு கவுண்ட். ஆனா இவங்கள மனுஷங்களா பார்த்த மேவ் அப்பா சொன்னது சரிதான் புரிஞ்சு ஹோட்டலுக்கு பறந்து போயிடுறா. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட கவுண்ட் போட்ட செட்டை பிரிச்சுட்டு போய் ஹோட்டல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சமயம் வினோத உருவம் ஒன்னு பொட்டி படுக்கைகளோட இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் எதுவும் தெரியாத மாதிரி வந்த கவுண்ட் பொண்ணு கிட்ட, என்னமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, எப்படி இருந்துச்சு வெளி உலகம்னு கேட்க, மனுஷங்கள்லாம் ரொம்பவே மோசம்பா, பூண்டு பிரெட்டும் தீப்பந்தத்தையும் கட்டி என்ன பயமுறுத்திட்டாங்கப்பான்னு வருத்தத்தோட சொல்றா மேவ். நீ சொல்றத கேட்டா எனக்கே கொலை நடுகுதேமா, சரி ஃப்ரீயா விடுன்னு சொல்லி புழு மேயிற பேன் கேக்க கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாள் அப்போ ஓபன் பண்ண சொல்லி அம்மா கொடுத்துட்டு போன கிஃப்ட பொறுமையா பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே வந்து பெருமூச்சு விடுறாரு கவுண்ட். ஆனா அதை சிதைக்கிற மாதிரி சம்பவம் பண்றதுக்கு இந்த பகுதிக்கு வினோதமா வந்த உருவம் பேயோ பிசாசோ இல்ல, சாதாரண இளம் வயசு ஆண் மனுஷன் தான். கவுண்ட் ஹோட்டலுக்குள்ள அவனை பார்த்ததும் பண்டைய காலத்துல காட்டேறின்னு கொடூரமா நடந்துகிட்ட மனிதர்களோட ஞாபகம் கண்ணு முன்னாடி வந்து போக அவனை வெறித்தனமா பிடிச்சி யாரு என்ன ஏதுன்னு கேட்டதும், என் பேரு ஜானதன், சுருக்கமா ஜானு கூப்பிடுவாங்க, மலை ஏறி சாகசம் பண்ற எனக்கு இந்த மர்மமான பயங்கர இடத்தை பத்தி ஒருத்தர் பீதிலேயே சொன்னாரு, எனக்கு வேற பயங்கரமான இடத்துக்கு போகணும்னு பயங்கர ஆசையா இருந்தனா, அப்ப இந்த ஏரியாக்குள்ள செல்ஃபி எடுத்துட்டு வரும்போது ஒரு கும்பலே பத்தி எரிஞ்சாலும் ஜாலியா போனதை பார்த்து அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தா இந்த பிரம்மாண்டமான கோட்டை இருக்கு, அதான் உள்ள வந்தேன்னு கூலா சொல்றான் ஜானு. சரி எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கவுண்ட் கேட்க, எப்பவும் தலை சோலோ டைகர் தான், சரி அதை விடுங்க, என்னப்பா எல்லாரும் மாறு வேஸ்தல சுத்திட்டு இருக்கீங்கன்னு ஜானு கேட்டதும் அவனை தூக்கி தூர வீசலாம்னு பார்த்தா எதிர்க்க பலதரப்பட்ட விசித்திரங்கள் கும்பலா வந்துட்டு இருக்கு. இப்ப இவனை வெளியே அனுப்பிச்சா பஞ்சாயத்தாவுன்னு உள்ள வந்தா பழத்தால நீல ஒட்டகம் மசாஜ் பண்ற இடம் எங்க இருக்குன்னு கேக்குது. அதுக்கு பதில் சொல்லாம அங்க சுத்தி இருந்த எந்த பிடாரிங்க கண்ணிலையும் படாம பையனை பாழடைஞ்ச ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து பையில என்ன ஆயுதம் வச்சிருக்கன்னு தேடி துவைக்காத டி ஷர்ட்டை மோந்து பார்த்து மெர்சலாகி கையில வச்சிருந்த போனை பார்த்து, என்னோட ஆத்மாவை அடக்கி வைக்கிற கருவியை கொண்டு வந்திருக்கியான்னு கவுண்ட் கேட்க, பெருசே இதுலதான் உலகமே அடங்கியிருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல அற்புதமான பாட்டெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி காதல மாட்டி அச்சக அச்சக அச்சகன்னு சிவகுமார் பொண்டாட்டி பாட்டு போட்டு கேட்க வச்சதும் என் காது வழியா உள்ள இருக்க உதிரி பாகங்கள் எல்லாமே வந்துரும் போலயேன்னு கதறி கத்துறாரு கவுண்ட். ரசிக்க தெரியாத பெருசா இருக்கியப்பான்னு ஃபீல் பண்றாரு ஜானு. அவன் கிட்ட இத்தனை வருஷமா மனுஷன் காலடி படாத இடம்ன்றதுனாலதான் ஒட்டுமொத்த பேய் பிசாசும் இங்க வராங்க, அதுங்கெல்லாம் உன்னை பார்த்தா என்ன ஆவறதுன்னு கத்தி காட்டினதும் காட்டேரி வேஷம் போட்டதுக்கு ஏத்தா போல சோக்கா கத்திர மேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உக்காடுறான் ஜானு. அதை விட மேவ் கண்ணில் பட்டா என்ன ஆவறதுன்னு புலம்பிட்டு இருக்காரு கவுண்ட். பெருசே யாரா இருந்தாலும் வர சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணி ரூம்ல இருந்துக்கிறேன்னு சொல்றான் ஜானு. அதை கேட்டதும் இவனை கொண்டுட்டா பல நூறு வருஷத்துக்கு பின்தள்ளி போன போல ஆயிடுமேனு ஃபீல் பண்றப்போ அங்கிருந்த டிரெஸ்ஸுங்களை பார்த்து பையனுக்கு பிராங்கன்ஸ்டைன் வேஷம் கட்டி வெளியே தள்ளிடலாம்னு வந்தா ரட்டாட்டூயி படத்துல வர செஃப் ஜாம்பியா மாறி இங்க வந்து பல்லிவால் 65 வந்து நிக்கிறாரு. அவரோட எலி மனுஷன் இருக்கிறத மோப்பம் பிடிச்சி குக்கு கிட்ட சொல்ல அதை தூக்கி வீசிட்டு கவுண்ட் குக்கு கூட வாதாடிட்டு இருக்க கேப்ல தனியா வளர்த்திட்டு போன ஜானு உயிரோட இருந்த பெண் எலும்பு கூட்டு நெஞ்சில கைவிட்டு பாக்குறப்போ கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறாங்க. அதோட புருஷன் வந்து மானங்கிட்ட கேள்வி கேக்க, எப்பா எல்லாரும் வேஷம் போடலையா, உண்மையா நீங்க பேய்தானான்னு பீதி அடைஞ்சு அங்க இருக்க பிக் ஃபுட்ல இருந்து உயிரோட இருக்க மூளை வரைக்கும் பார்த்து அலறி போய் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது சூனியக்காரிங்களோட தொடப்பத்துல சிக்கி ஹோட்டல் ஃபுல்லா பறந்த ஜானு நேரா போய் மேவ் மேல மோதி விழுந்துடுறான். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டதும் கண்கள் பத்திக்க நடுவுல வந்து ஜான தரப்போட்டு மறைச்ச கவுண்ட் கிட்ட, யாருப்பா அதுன்னு மேவ் கேட்க, ஏமா அது எவனே தெரியலமா இங்க வந்துட்டான்னு சொல்றாரு கவுண்ட். இவங்கதான் உன் பொண்ணான்னு வாய பொழந்து கேட்ட ஜான இழுத்துட்டு அவர் ரூமுக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு கவுண்ட். அதை பார்த்த ஜானு தயவு செய்து என் ரத்தத்தை குடிச்சிடாதீங்கன்னு கெஞ்சிரான். ஏண்டா உன் ரத்தத்தெல்லாம் எவன் குடிப்பான், எனக்குன்னு வேற ரகம் இருக்குப்பான்னு கவுண்ட் சொன்னதும், அது சரி நீங்க தான் ரத்த காட்டேறினா கைய நீட்டி பானுலாம் வரமாட்டீங்களா, அப்புறம் இது என்ன இடம்னு ஜானு கேக்குறான். நீங்க எல்லாம் காலங்காலமா டிராகுலா படத்தை பார்த்து கெட்டு போயிருக்கீங்கடா, இந்த இடம் மனிதர்களுக்கு அஞ்சி வாழ்ற மான்ஸ்டர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதுன்னு கவுண்ட் சொல்றாரு. சூப்பர்பா, அப்ப பிராங்கன்ஸ்டைன் இன்விசிபிள் மேனு இவங்களெல்லாம் சந்திச்சு ஆட்டோகிராஃப் வாங்கலாமேனு ஜானு கேட்க, அதெல்லாம் வேலையாவாதுன்னு வவ்வாலா மாதிரி பையனை தூக்கிட்டு போறப்போ எதிர்க்க வந்து நிக்கிறா மேவ். அவளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பையனை தனியா கூட்டிட்டு போய் நான் என்ன சொன்னாலும் அதுக்கேத்த போல சமாளி, இல்ல உன் பேக குப்பை தொட்டில போட்டுருவனு கவுண்ட் மிரட்டிட்டு மேவ் கிட்ட, என்னமா இங்க வந்து நிக்கிற, என்ன விஷயம்னு கேட்க, யாருனே தெரியாத பையனை எதுக்காக தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு மேவ் திருப்பி கேட்டதும், இவன் உன் வயசு பையன்றதுனால உன் பர்த்டே பார்ட்டிய சிறப்பா பிளான் பண்ண வந்திருக்காமான்னு சொல்றாரு கவுண்ட். அதை கேட்டு பூரி படைஞ்ச மேவ், நானும் இவன் கூட சேர்ந்தே பிளான் பண்றேன்னு சொல்ல, ஏமா சர்ப்ரைஸ் எல்லாம் தெரியாம தான் பண்ணணும், நீ போய் வந்தவங்களை கவனி, பிளான் பண்றத நாங்க பாத்துக்கிறோம்னு மேவ அனுப்பிட்டு பையனை வெளியே தள்ள ரகசிய வழியில கூட்டிட்டு போறாரு. அப்போ வழி தெரியாம சுத்தி பூச்சி பேய் முதலிரவு கொண்டாடுற ரூம்ல பூந்து கேவலமான கேள்விகளை வாங்கிட்டு எலும்பு கூடுங்க ஒன்னா குளிக்கிற ரூமை திறந்து நாராசமான திட்டு வாங்கிட்டு கடைசியா பிராங்க்
கிராக்கு மத்தவங்கலாம் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்காக சிறப்பான டியூனை வாங்க ஜாம்பியா மாறின இசை பிரபலங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்க ரூமுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க கூட கவுண்ட் வாக்குவாதம் பண்ற கேப்ல தனியா இருந்த ஜானு முன்னாடி வந்த மேவ், என் பேரு மேவிஸ், உன் பேரு என்னன்னு கேட்க, நான் தான் பிராங்கன்ஸ்டைனோட ஒன்னு விட்டு சித்தப்பா புள்ள ஜான் ஸ்டைன் சமாளிக்கும் போது அங்க வந்த எட்டுக்கால் பூச்சை பார்த்து அலறி போய் சண்டைக்கு நடுவுல வந்துடுறான் ஜானு. அங்க சுத்தி இருந்த கொடூரமான மான்ஸ்டர்ஸ பார்த்து பயந்து என்ன கொன்னுடுவாங்களான்னு கவுண்ட் பின்னாடி மறைஞ்சு நின்னு கேட்க, நீ எங்க இனத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு கவுண்ட். அப்போ உங்களுக்குள்ளயும் எனவேறு இருக்கான்னு ஃபீல் பண்றான் ஜானு. இவனை பார்த்த பிராங்க், யாரு என்னன்னு கேட்க, அவன் தான் உங்க சொந்தக்கார புள்ளன்னு சொல்றாங்க மேவ். எனக்கு சொந்தக்கார பையன் எவனுமே இல்லையேன்னு பிராங்க் ஃபீல் பண்ண, அது உன்னோட துண்டான கை பண்ணி கூட தொடர்பு கொண்டு வினோத வழியா வந்த சித்தப்பா பையன் தான் இவனு சமாளிக்கிறாரு கவுண்ட். அது மட்டும் இல்லாம இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான பிளானிங் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான்னு சொன்னதும், அவங்க கிட்ட பார்ட்டி அப்போ என்ன பாட்டு பாடலாம்னு பழைய டியூனை வாசிச்சு காட்டின பிராங்க் டீமுக்கு பக்கவா ராக் மிக்ஸ் பண்ணி அதிரடியா பாடி காட்டுறான் ஜானு. அதை பார்த்த மேவ், இதுதான் சிறப்பான பார்ட்டி சாங்னு சொல்றாங்க. உடனே கடுப்பான கவுண்ட், இதெல்லாம் பிளான் பண்ண லிஸ்ட்லயே இல்லையே, எல்லாரும் நான் சொல்றதான் செய்யணும்னு சொல்லி பிடிக்காத பிங்கோவையும் இன்விசிபிள் மேனை வச்சு டம் சராட்ஸையும் விளையாடுறதை பார்த்து எல்லாரும் வெறுப்புல உட்காந்துட்டு இருக்க, ஸ்டாண்டிங் சைக்கிளை எடுத்த ஜானு சுத்தி சுத்தி வித்த காட்டினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களையும் அதை ஓட்ட வச்சு அழகு பாக்குறான். அடுத்து ஸ்விம்மிங் பூல்ல டைவ் அடிக்கிறது மட்டும் இல்லாம தோல் மேல ஒருத்தரை ஏத்தி சண்டை போட்டு குஷியா இருக்கிறத பார்த்த கவுண்ட், ஜான தனியா கூட்டிட்டு வந்த கவுண்ட் இந்த இடத்தோட நினைவுகளை அழிக்க பவரை யூஸ் பண்றாரு. அதனால எந்த பாதிப்புமே ஏற்படாம, ஏன்பா கண்ணுல கான்டாக்ட் லென்ஸ் போட்டா உன்னோட பவர் வேலை செய்யாது போல, இரு எடுத்து காட்டுறேன்னு கண்ணன் ஓட்டிட்டு இருக்க ஜானு கிட்ட, தயவு செய்து கையை ஏற்றா, இந்த கொடூரத்தை என்னால பார்க்க முடியல, ஒழுங்கு மரியாதையா நீ இந்த இடத்தை விட்டு வெளியே போலனா உன்னோட ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி சுருங்கி போன பிளாஸ்டிக் பை மாதிரி ஆகிடுவன் பாத்துக்கோன்னு மிரட்டிட்டு போறாரு கவுண்ட். அதை கேட்டு செம்ம கடுப்புல ஜான் வெளியே போறப்போ எதிர்க்க வந்த மேவ் அவனை கூட்டிட்டு ரகசிய வழியா ஹோட்டலுக்கு மேல வந்து தெரியான வீவை காட்டுறா. அவகிட்ட சாவு எப்ப வரும்னு தெரியாது, ஆனா அதுக்குள்ள உலகத்தை சுத்தி பார்த்துருன்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் சூரிய உதயத்தை பார்க்காத ரத்த காட்டேரியான மேவுக்கு மறைஞ்சு நின்று வாயால விவரிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான இயற்கை அழக கண்ணு முன்னாடி காட்டுறாரு ஜான். அதை மெய்சிலிருத்து பாக்குறா மேவ். அதே சமயம் பையனை ஒளிச்சு கட்டிட்டோம்னு சந்தோஷமா வந்த கவுண்ட் சானாபாத்ல பிராங்க் கும்பல் கூட குளிச்சிட்டு இருக்கப்போ, உன் சொந்தக்கார பையன் சொல்லிட்டு ஒருத்த வந்தானே, அவன்லாம் என் பொண்ணுக்கு செட்டே ஆக மாட்டான்னு கவுண்ட் விளையாட்டுக்கு சொல்ல, அதை கேட்ட பிராங்க் எங்களுக்கு என்னப்பா குறைச்சல்னு முறைச்சு கேட்டதும் அவரை சமாதானப்படுத்துறாரு கவுண்ட். இந்த பக்கம் இயற்கை அழகுல உறைஞ்சு போய் நின்ன மேவ பின்னாடி கூட்டிட்டு போகும்போது பப்பரப்பான கீழே விழுந்த ஜானு நேரா கவுண்ட் கையில வந்து சின்ன பிள்ளையா படுத்துடுறான். அவனை தனியா வலிச்சுன்னு வந்து வாயை துறக்காதபடி விரல் சுப்பி ஓரமா உக்கார வச்சுட்டு பார்ட்டிக்காக அங்க இருக்க டேபிள தானா அடுக்கி வச்சிட்டு இருக்காரு கவுண்ட். அதை பார்த்து குஷியான ஜானு ஒரு டேபிள பறக்க வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவனை வெறுப்பேத்தி பார்க்க டேபிள திருப்பி தட்டு தடுமாறி கீழே விழ வைக்கிறாரு கவுண்ட். உடனே இன்னொரு டேபிள்ல ஏறின ஜானு கவுண்ட் கூட பறந்து பிடிச்சி விளையாடுறான். அப்போ ராட்டாட்டுக்கு அவரோட எலிய வச்சு மனுஷ கறி செய்ய மோப்பம் பிடிக்க வச்சு முன்னாடி அனுப்பி டைனிங் ஹால்ல வந்து சேர்றாரு. உள்ள கவுண்டும் ஜானும் குதூகலமா விளையாடி கும்மாளமா என்ஜாய் பண்ணி ஹோட்டல் ஃபுல்லா பறந்து போய் செவுத்து மேல மோதி கீழே விழுந்ததும் வாய் விட்டு சிரிச்சு பல வருஷமான கவுண்ட் மனசார சிரிக்கிறாரு. அப்போ கூட வந்த ஜான காணோம்னதும் எங்க போயிருப்பான்னு தேடிட்டு வர காலையில தூங்காம அப்பா முன்னாடி வந்து நின்ன மேவ், ஆமா ஜானு எங்கன்னு ஆவலா கேக்குறாங்க. அவனையா நீ இந்த நேரத்துல தேடுற, உனக்கு அவன் அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கவுண்ட் வெறித்தனமா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சும்மாதான்ப்பான்னு மேவ் மழுப்பி சொல்றா. பையனை குக்குதான் தூக்கிட்டு போயிருப்பாருன்னு தெரிஞ்ச கவுண்ட் எப்பாடு பட்டாலும் அவனை காப்பாத்திடுங்கன்னு ஆர்மர் டீமுக்கு உத்தரவு போடுறாரு. அப்போ மனுஷ கரியாக்க ஜான புடிச்சு தூக்கிட்டு போற குக்க பிடிக்க ஆர்மர் படையும் வவ்வால் வேலைக்காரங்களும் எட்டுக்கால் பூச்சும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுதுங்க, ஆனா அதை சாமர்த்தியமா சமாளிச்சு ஜான விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்காரு குக்கு. இன்னொரு பக்கம் பொண்ணு ஜான தான் விரும்புறான்னு புரிஞ்சு காதலிக்கிறது தப்புமானு வாதாடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆர்மர் உள்ள வந்து தல பயபுள்ளைய குக்கு சமையல் அறைக்கு தூக்கிட்டு போயிட்டாமான்னு சொன்னதும் உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு முழு வேகத்துல பறந்து போய் கிச்சன்ல ஜான தந்தூரியா சுத்திட்டு இருக்க குக்கு கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு கவுண்ட். என்ன தல எதுக்காக இவனை காப்பாத்துறேன்னு குக்கு கேட்க, இவன் பிராங்கன்ஸ்டைனோட சொந்தக்கார பயபுள்ளன்னு கவுண்ட் சொன்னதும், சரி இவனும் மான்ஸ்டராவே இருக்கட்டும், ஒரே ஒரு வாட்டி என்னோட எலிய மட்டும் பயமுறுத்திட சொல்லு நான் ஒத்துக்கிறேன்னு குக்கு சொல்ல, எலிய அசால்ட்டா பயமுறுத்தி இல்லாமனு வந்த ஜானு கண்ணை உருட்டி மூஞ்ச மாத்தி என்ன பண்ணாலும் அசராம நிக்குது எலி. அத பார்த்த குக்கு இவன் மனுஷனே தான், இந்த ஹோட்டலுக்கு கவுண்ட் மனுஷனை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கத்திட்டே இருக்க பொசுக்குன்னு அவரை சிலையா மாத்திட்டு போறாரு கவுண்ட். அப்போ என்ன
காப்பாத்தினதுக்கு நன்றிப்பான்னு ஜான் சொல்ல, உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு அவரோட அறைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெண்ணோட போட்டோவை காட்டினதும், இவங்களை பத்தி எரிஞ்சு போன அரண்மனையில எழுதி வச்சிருக்க வரலாறுல படிச்சிருக்க, இவங்க ஒரு ரத்த காட்டேரிய மனசார விரும்பி அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு காரணம் இல்லாம அரண்மனை தீப்பிடிச்சதால குடும்பத்தோட இறந்து போயிட்டாங்க பாவம்னு ஜான் சொல்ல, எப்பவும் போல மனிதர்கள் தப்பான வரலாறு தான் எழுதி வச்சிருக்காங்க, இவ என்னோட தேவதை, நான் தான் அவளை கல்யாணம் பண்ண, எங்களுக்கு பிறந்த குழந்தைதான் மேவ், அரண்மனை தானா எரியல தம்பி, என்ன அரக்கன்னு சொல்லி அரக்கத்தனமா செயல்பட்ட மனிதர்கள் தான் குளித்திட்டு போனாங்க, அதனால என் மனைவி இறந்து போனான், நான் குழந்தையோட தப்பிச்சு வெளியே வந்ததும் முடிவெடுத்த முத விஷயம் இந்த கொடூரமான மனிதர்கள் கண்ணுல படாம மேவ வளர்க்கணும்ன்றதுக்காகவும், மனிதர்களால மான்ஸ்டருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக நிம்மதியா வந்து போக இந்த ஹோட்டலை கட்டின, அதுல எப்படியோ உள்ள வந்த உன்னை இப்ப மேவ் விரும்புறா, நீ நல்லவன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னை போல மத்த மனிதர்களும் நல்லவங்களான தெரியலையேன்னு கவுண்ட் சொல்ல, இது 21st century பெருசு, எல்லாரும் மாறிட்டாங்கன்னு ஜான் சொல்றான், அப்ப நாங்க வெளியே வந்தா உங்க மக்கள்லாம் எங்களை ஏத்துப்பாங்களான்னு கவுண்ட் கேட்டதும், நீங்க சொல்றதும் ஃபேக்ட் தான், எந்த வகையிலயும் உங்களுக்கோ இல்ல என்ன விரும்புற மேவுக்கோ நான் ஆபத்தா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அதனால யாரு கண்ணிலையும் படாம இங்க இருந்து எஸ் ஆயிடுறேன்னு ஜான் கிளம்ப, நில்லு தம்பி, என் பொண்ணு பிறந்த நாள் அதுவுமா அவளை ஏமாத்த நான் விரும்பல, ஏதோ ஒரு வகையில அவ உன்னை பார்த்தா சந்தோஷப்படுறா, அதனால இந்த பார்ட்டியை மட்டும் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றாரு கவுண்ட், அப்போ சரி பார்ட்டியை ஜமாச்சிடுவோம்னு சொன்ன ஜானு கவுண்டை கிண்டல் பண்ணி அங்கிருந்து குஷியா கிளம்புறாங்க ரெண்டு பேரும், இன்னொரு பக்கம் 40 ஓனாய் குட்டிகளுக்கு மத்தியில தூங்க முடியாம முழிச்சிட்டு இருக்க வெயினுக்கு பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கால் பண்ணி அலற வைக்கிறாங்க, அடுத்து மேவு பேட் கேப்பை ரெடி பண்ணி குஷி ஆகுறா, இன்னொரு பக்கம் இன்விசிபிள் மேன் ஷேவ் பண்ணி டிக்கிக்கு பவுடர் அடிச்சு தயாராகிறாரு, அப்போ மேவோட ரூம்ல சந்திரி பண்ணாம பூந்த கவுண்ட் அம்மா கொடுத்த கிஃப்டை வச்சுட்டு போயிடுறாரு, ஒரு வழியா சிறப்பா ஆரம்பிச்ச பார்ட்டியில ஜான் சொல்லி கொடுத்தா போல அட்டகாசமான மியூசிக்கை வாசிக்கிறாங்க பிராங்க் கும்பல், அதனால கலகட்டுற பார்ட்டிக்கு அற்புதமா வந்து சேர்றாங்க மேவ், அவங்க அழக பார்த்து அசந்து போன ஜான் வெளி உலகத்தோட முக்கியமான அடையாளங்களை லைட்டிங்ல காட்டி வாய புலக வைக்கிறான், அதை பார்த்து உற்சாகமான மேவு கைய கால ஆட்டி குஷியா ஜான் கூட சேர்ந்து பப் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அந்த பார்ட்டிக்கு வந்த கவுண்ட் கிட்ட எல்லாரும் நீங்க அசத்திட்டீங்கன்னு பாராட்டுறாங்க, அதை கேட்ட கவுண்டும் அவங்க கூட சேர்ந்து சிறப்பா ஆடிட்டு இருக்காரு, அப்ப மேவு ஜானுக்கு விருப்பம் இல்லைனாலும் கிஸ் பண்றத பார்த்த கவுண்ட் ரெண்டு பேரையும் தடுத்து, அவ்வளவு சொல்லியும் என் பொண்ணு கூட நெருங்கி பழகிறியேன்னு ஜானு கிட்ட கேட்க, அவளேதான்ப்பா வந்து கிஸ் பண்ணா, நான் அதை விரும்பலன்னு சொல்றான் ஜானு, அதை பார்த்த மேவ் எனக்கு பிடிச்சது, நான் அவனை கிஸ் பண்ண, எனக்கு தோன்ற விஷயங்களை இந்த வயசுக்கு மேல நான் பண்ணலாம்னு நீங்க தானே சொன்னீங்க, அதனால என்னை வெறுத்து விரட்டின கிராமத்துக்கு மறுபடியும் ஜானை கூட்டிட்டு போய் மனிதர்களுக்கு நாம நல்லவங்கன்னு புரிய வைப்பேன்னு மேவ் சொல்றா, இதுக்கப்புறம் உண்மையை மறைக்க முடியாதுன்னு புரிஞ்ச கவுண்ட், நீ நினைக்கிற மாதிரி அது மனிதர்கள் வாழ்ற கிராமமே இல்ல, நான் தான் அதை செயற்கையா உருவாக்குனேன், அங்க உன்னை விரட்டினது மனிதர்கள் இல்ல நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யற ஜாம்பிகள் தான் உண்மையை சொன்னதும் சம்ம வெறுப்பான மேவ் அப்பாவை எதிர்த்து கத்துறப்போ தள்ளுவண்டியில வந்த குக்கு கவுண்ட் மனுஷனை கூட்டிட்டு வந்த விஷயத்த பெரிய சைசி மூலமா சொல்லிடுறாரு, அங்கிருந்து எஸ் ஆவர ஜானு வேஷத்தை கிழிச்சு காட்டிடுது எலி, அவனை மனுஷனா பார்த்த எல்லா மான்ஸ்டரும் மரண பிதில அலறிட்டு இருக்க, நீ மனித இனத்தை சேர்ந்தாலும் உன்னை நான் ஏத்துக்கிறேன்னு மேவ் அன்போட தழுவுறா, ஆனா கவுண்ட்டுக்காக மான்ஸ்டரெல்லாம் மனைவியா ஏத்துக்க முடியாதுன்னு பொய் சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு போறான் ஜானு, அதனால மனமுடைஞ்சு போன மேவ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் கவுண்ட்டை பார்த்து கத்திட்டு போறா, அது மட்டும் இல்லாம மனுஷனை கூட்டிட்டு வந்ததால இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி எல்லா மான்ஸ்டரும் கிளம்பிடுதுங்க, அவங்களை பத்தி கவலைப்படாம முதல்ல பொண்ணை சமாதானப்படுத்த வந்த கவுண்ட் கிட்ட அம்மா கொடுத்த புக்கை நிற்றா மேவ், அதுல கவுண்ட்டை சந்திச்சு காதலிச்சு சந்தோஷமா இருந்தா போல முதல் தடவை உனக்கும் ஒரு ஜிங்க் ஃபீலிங் வரும், அவங்க கூட உன் வாழ்க்கைய நிம்மதியா வாழ்னு வாழ்த்து அட்டையை அம்மா எழுதி வச்சிருக்காங்க, எனக்கு ஜானை பார்த்துதான் ஜிங்கு வந்துச்சு, ஆனா அவன் என்ன வெறுத்துட்டு போயிட்டான், இனிமே உங்களை போல நானும் தனியா வாழ கத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போறா மேவ், அப்பதான் உண்மையான காதலை உணர்ந்த கவுண்ட் தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சு ரிசப்ஷன்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்க மான்ஸ்டர் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து, ஜானு பையன் கெட்டவன் இல்லப்பா, மேவ் வேற அவனை விரும்புறா, அதனால இப்ப மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல, ஆனா மேவ் கூட ஜானு ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு மனசுல இருந்த உண்மையை சொன்னதும், இதுக்கு மேலயும் நாம அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கலனா நாமலாம் மான்ஸ்டரே கிடையாதுன்னு சொன்ன பிராங்க் கும்பல் கவுண்ட கூட்டிட்டு ஜான கண்டுபிடிக்க வெறித்தனமா கிளம்பி போறாங்க, அப்போ ஜானோட காலடி தடம் முடிஞ்ச இடத்துல பையில இருந்து விழுந்த ஜானோட டி ஷர்ட்டை எடுத்து வெயின மோப்ப முடிச்சு பார்க்க சொல்றாரு கவுண்ட், ஏம்பா 40 குட்டிகளுக்கு கணக்கே இல்லாம டைப்பரை மாத்தி விட்டு மோப்ப சக்தியே இழந்துட்டம்பா, இரு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேக்குறேன்னு சொன்ன வெயின் சிக்னல் கொடுத்ததும் அமக்கலமா வந்த 40 குட்டிகளும் மோப்ப முடிக்காம அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க, அதுல பாசிஃபையரை வாயில வச்சு சப்பிட்டு இருந்தாலும் முரட்டுத்தனமா மோப்ப முடிகிற குட்டியை கூப்பிட்டு டி ஷர்ட்டை காமிச்சதும் பையன் போன கார்ல இருந்து போக போற பிளைட் சீட் நம்பர் வரைக்கும் தெளிவா சொல்லுது, அதை கேட்ட அந்த விவரமான ஓனாய் குட்டிக்கு நன்றி சொன்ன கவுண்ட் 40 குட்டிகளையும் ஹோட்டலுக்கு அனுப்பிட்டு
அங்கிருந்து காரை எடுத்துட்டு வேகமா கிளம்பி போகும்போது வழியில ஆட்டுக்குட்டி மேல மோதாம மலைப்பாதையில முரட்டுத்தனமா வண்டியை ஓட்டிட்டு போறப்போ ஒரு ஆட்டு கூட்டமே வழியை மறிச்சிட்டு எதிர்க்க நிக்குது. அதை ஒரே செகண்ட்ல சாப்பிட்டு ஏப்பம் விட்ட வெயின் இப்ப ஈஸியா போலாம்னு சொல்லுது. அங்கிருந்து வண்டியை எடுத்துட்டு வந்த மான்ஸ்டர்ஸ் டிரான்சில்வேனியாவோட சிட்டிக்கு வந்ததும் அங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கின மான்ஸ்டர்ஸ விரும்பி அவங்கள போல வேஷம் கட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பிராங்க் கும்பலும் கவுண்டும் நம்மளை இவங்க வெறுகலப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கூட்டத்துல கவுண்ட் போல வேஷம் கட்டி வந்தவர்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு வழி கேட்க இந்த கூட்டத்துக்கு நடுவுல கார்ல போக முடியாது நடந்து போங்கன்னு வழியை காட்டிட்டு போறாரு. அதனால ஒரிஜினல் மான்ஸ்டர் கும்பல் நடந்து போறப்போ சூரிய ஒளி மேலே படாம இருக்க கவுண்ட்டுக்கு தொப்பிய வைக்கிறாரு பிராங்க். எதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து சொல்லி பிராங்க் உதவி கேட்டதும் டிராகுலா வேஷம் போட்ட மக்கள் எல்லாருமே கேப்ப விரிச்சு வழி விடுறாங்க. அதுல மின்னல் வேகத்துல ஏர்போர்ட்டை நோக்கி ஓடின கவுண்ட் மக்களோட அன்பை பார்த்து வியந்துடுறாரு. அரும்பாடுபட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்த கவுண்ட் கிளம்பின பிளைட்ல தலை தொங்க போட்டு போன ஜானை பார்த்துட்டு சூரிய ஒளி பத்தி கவலைப்படாம வவ்வாலா மாறி முழு வேகத்துல பிளைட்டுக்கு ஈடு கொடுத்து பறந்து போறப்போ வெப்பம் தாங்க முடியாம கருகி புகை வந்தாலும் தட்டு தடு மாறி ஜன்னலை பிடிச்சி ஜானு கிட்ட பேச நினைச்சா கண்ணாடி வழியா எதுவும் புரிய வைக்க முடியாம போக மேலும் முன்னேறி வந்து ஃப்ரண்ட் கண்ணாடியில மோதி பைலட்டை வசியம் பண்ணி அவர் மூலமா ஜானு கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னதான் குழந்தையா வளர்த்தாலும் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தடையா இருக்க கூடாது, அது நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கிறது அவங்க கையில தான் இருக்கு, முட்டி மோதி கத்துக்கிறதுலதான் வாழ்க்கை முழுமை அடையுது, அதனால நீயும் என் பொண்ணும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி மனசு விட்டு மன்னிப்பு கேட்டதும் அதை ஏத்துக்கிறான் ஜான். உடனே பிளைட்டை டிரான்சில்வேனியாக்கே திருப்பி விடுறாரு கவுண்ட். அங்கிருந்து தீக்காயங்களும் தீஞ்ச புகையோடவும் மேவ் ரூமுக்கு வந்த கவுண்ட் இந்த பர்த்டேக்கு உங்க அம்மா உனக்காக ஒரு கிஃப்ட கொடுத்துட்டா, என்னோட கிஃப்ட் பாக்கி இருக்குல்லன்னு சொல்லி டிராவல் பேக காட்டி பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஜானை திருப்பினதும் மேவ் கிட்ட உங்க அப்பா என்னோட ரத்தத்தை உறிஞ்சிடுவாருன்னு பயந்துதான் மான்ஸ்டர்ஸ் வெறுக்கறேன்னு போய் சொன்னேன், ஆனா உண்மையா உன் மேல எனக்கு ஜிங்கு வந்துடுச்சுன்னு சொல்றான் ஜானு. கூட சேர்ந்து ஃப்ரீயா விடுமா, அவனை எதுவும் பண்ண மாட்டேன், இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு கவுண்ட். அதனால ரெண்டு பேரும் கிஸ் பண்ண வர்றதை பார்த்துட்டு வெறித்தனமா கத்திட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இன்னும் எனக்கு முழுசா மாடர்ன் டேடியா மாறல, நீங்க மஜாவா இருங்க நான் போறேன்னு கிளம்புறாரு கவுண்ட். இன்னும் முழுசா முடியாத பிறந்த நாள் பார்ட்டியில மேவுக்கும் ஜானுக்கும் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு சீரும் சிறப்புமா மறுபடியும் பார்ட்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. அங்க கிஸ் பண்ண ரெண்டும் ஸ்டேஜ்ல சிறப்பா பாடிட்டு இருக்க கூட வந்த கவுண்ட் கிட்ட மைக்க கொடுத்ததும் வெறித்தனமான ரேப்பை பாடி தள்ளுறாரு கவுண்ட். ஒரு அசத்தலான மான்ஸ்டர் மனித பார்ட்டியை வச்சு படத்தையும் பர்த்டே ஃபங்க்ஷனையும் முடிக்கிறாங்க. மனிதனை ஏத்துக்காத மான்ஸ்டர்ஸும் மான்ஸ்டர்ஸ் இருக்கிற மனிதர்களும் காதலுக்காக ஒன்னு சேர்ந்து அன்பை வெளிப்படுத்துறத பத்தியும் என விட்டு என மாத்தி காதலிச்சாலும் அதுக்கு தடையா இல்லாம சேர்த்து வைக்கிற டிராகுலா டேடியோட மனசை பத்தி நான் வியப்படைறேன். இந்த அன்பான மான்ஸ்டர்ஸ் நான் ஏத்துப்பேன், நீங்க ஏத்துப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல எனக்கு இன்விசிபிள் மேன் போல இருக்கணும்னு ஆசை, நீங்க எந்த மான்ஸ்டரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.